புதுடில்லியில் புதன்கிழமை நடந்த இந்தியாவின் 73rd குடியரசு தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அணிந்த வித்தியாசமான தொப்பி அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. முந்தைய ஆண்டு விழாக்களில் அவர் வண்ணமயமான ஷாஃபா எனப்படும் தலைப்பாக அணிந்து தோன்றுவார். இந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அணிந்து தோன்றிய தொப்பி குறித்து விவாதம் சமூக ஊடகங்களில் நடந்து வருகிறது. பலரும் அது உத்தரகாண்ட் மாநில தொப்பி என்கிறார்கள். பலரும் இதனை பெரம்ப கமல் தொப்பி என்று அழைக்கிறார்கள். பெரம்ப கமல் என்று உத்தரகாண்டில் மாநில மலர் உத்தரகாண்ட் மாநிலத்தின் தற்போது சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய் பட்டும் இதே தொப்பியை அணிந்திருந்தார். இவர் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் மக்களவையில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பிரதமர் மோடி குடியரசு தின விழாவில் வெள்ளை குர்தா ஜாக்கெட் உத்தரகாண்ட் தொப்பியுடன் மணிப்பூரி துண்டும் அணிந்து காணப்பட்டார். தங்கள் மாநில மரபு ஆடையை அணிந்ததற்காக பிரதமர் மோடிக்கு உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ட்விட்டரில் நன்றி தெரிவித்தார். இன்று 73rd குடியரசு தின விழாவில் தேவபூமி என்று அழைக்கப்படும் எங்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் பிரம்ப கமல் பொறித்த தொப்பியை அணிந்த எங்கள் மாநில பண்பாட்டையும் மரபையும் பெருமைப்படுத்திவிட்டார். 1.25 கோடி உத்தரகாண்ட் மாநில மக்கள் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியை பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். அதே போல மணிப்பூர் அமைச்சர் பிஸ்வஜித் சிங்கும் பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். குடியரசு தின விழாவில் லிரம்பி என்று அழைக்கப்படும் மணிப்பூர் மாநில துண்டு அணிந்து எங்கள் எல்லோரையும் பிரதமர் மோடி பெருமைப்படுத்திவிட்டார். மாநிலத்தின் மரபுக்கு பிரதமர் காட்டிய மரியாதை இது என்று அவர் தெரிவித்தார். இது போன்ற ஆடைகளில் மோடி தோன்றுவதற்கு வழக்கம்தான் என்றாலும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லும் போது குறிப்பாக அந்த மாநில மரபு ஆடைகளுக்கு அவர் சிறப்பு கவனம் கொடுப்பது வழக்கம். 72rd குடியரசு தினத்தில் சிவப்பு தலைப்பாகையில் தோன்றினார் மோடி. அந்த தலைப்பாகை குஜராத் ஜாம்கர் அரச குடும்பத்தினர் அவருக்கு பரிசாக வழங்கியது.